நெருப்பு கிமலடா நீடா நாயமுடா. வணக்கம், நெருப்பு கிமலன். ஐபிஎல் 2023 பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சிஎஸ்கே முதல் முறையாக இந்த ஆண்டில் அடியெடுத்து வைத்து 2023 இறுதிப் போட்டியில் இருக்குது. பல வரலாற்று சாதனைகளையும் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் படித்து கொண்டே தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இந்த ஆண்டு ஒரு புதிய மிகப்பெரிய ஒரு வரலாறையும் படைச்சிருக்கு. அது என்னென்னா, தமிழன் எவனையுமே விளையாடக்கூடாது, தமிழன் இருக்கிறவனெல்லாம் தூக்கிட்டு ஒரு தமிழன் கூட இந்த நாட்டு இந்த அணியில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தூக்கிட்டு ரெண்டு சிங்களனை போட்டிருக்கிறான். இதற்கே உண்மையிலேயே சொல்ல வேண்டுமானால் சேப்பாக்கத்தை இழுத்து பூட்டியிருக்கணும். அதெல்லாம் நம்ம செய்கிற அளவுக்கு தைரியம் இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? அதெல்லாம் நம்ம யாருமே செய்யலை. நாம் இந்த விடயங்களில் தமிழர்களாகிய நாம் உண்மையிலேயே மான ரோசம் எல்லாத்தையுமே இழந்துட்டு காணப்படுறோம். இதில் சில பேர் வந்து முட்டு கொடுக்கலாம், என்னங்க விளையாட்டில் என்னங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன விளையாட்டுனா, இலங்கையில் எது இலங்கையில் விளையாடுற அணியில் எத்தனை தமிழர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க? ஒரு பயம் கிடையாது. அதுதான் அந்த இனவெறி, கொலவெறி, தொடர்கின்ற அந்த இனப்படுகொலை. அதே போல் நம்ம ஏற்கனவே தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து எந்த ஒரு சிங்களனும் நம்மளுடைய தமிழ் மண்ணில் விளையாடக்கூடாது அப்படின்னு பல புரட்சிகளை செஞ்சுருக்குறோம், சேப்பாக்கத்தை இழுத்து பூட்டியிருக்கிறோம். ஆனால் இந்த முறை என்னன்னு தெரியல, எல்லாருமே அமைதியாயிட்டோம். ஏன் அமைதியானோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை. இதில் தமிழர்களுக்கு அந்த அணியில் வந்து இடம் இல்லை. ரெண்டு சிங்களர்கள் விளையாடுறானுங்க. அதில் ஒருத்தன் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய மகேஷ் தீக்ஷனா அப்படிங்கிற ஒரு பையனும், அதற்கப்புறம் வந்து இன்னொரு பையன் வந்து, அதாவது மலிங்கா மாதிரி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் வந்து மதிஷா பத்ரனா, இந்த ரெண்டு பேரும் விளையாடுறானுங்க. இதில் ஒரு தமிழன் கூட இல்லைங்க. இருக்கிற தமிழனை பூரா கலட்டி விட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு சிங்களை விளையாடுறான். இதை விட ஒரு அசிங்கமும் அவமானமும் நமக்கு தேவையே இல்லை. ஒட்டுமொத்தமாக வாழுகின்ற நம்ம எல்லாருமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோடி தமிழர்களும் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறமா, இல்லை சோத்தை திங்கிறமா, இல்லை வேற எதை திங்கிறமான்னு தெரியலை. இப்போ கிரிக்கெட் எப்படின்னா ஒரு அரைவேக்கட்டுத்தனமாக மாறி இருக்கு. தோனி ஒரு ரன் அடித்தாலும் அவர் தரிசனம் கிடச்சிருச்சுங்கிறான். இதில் எனக்கு கிரிக்கெட்டு வந்து இவனுங்களுக்கு தெரியுதா, இல்லை தெரியாமல் இருக்கிறானுங்களா, இல்லை இவனுங்க பைத்தியக்காரனுங்களாக மாறிட்டானுங்களா, இவனுங்க முட்டாளா, இவனுங்களை எந்த ரூபத்தில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் ஒன்றுமே புரியலை. விளையாட்டில் இது என்ன தரிசனம்? விளையாட்டில் வந்து தோனி தரிசனம் கட்டிட்டாருங்கிறான், வரும்போது பாஷா பாட்டு போடுறான், படையப்பா பாட்டு போடுறான். சரி, இதெல்லாம் வந்து ஒரு இந்த நடக்கக்கூடிய இந்த சூதாட்டத்தில் ஒரு எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஒரு அணியில் விளையாடும் போது, இந்த அணியில் தமிழகத்தில் விளையாடும் போது, எங்களுடைய தலைநகரை மையமாக கொண்டு சேப்பாக்கத்தில் தான் எல்லா ஆட்டங்களும் நடத்தப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த அணியில் ஒரு தமிழன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் ரெண்டு சிங்களனை கொண்டாந்து மீண்டும் இனப்படுகொலையை நாங்கள் நடத்தியதோடு காட்டுவோம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சுறாங்க. இது உண்மையிலேயே அசிங்கமாகவும் அவமானமும் இருக்குது. இதை பற்றி யாருமே பேசுறது இல்லைங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் மனம் மிகுந்த வேதனை அடையுது. நேற்றைய வெற்றி பெற்ற இந்த அணியில் ரெண்டு சிங்களை விளையாடுறான். இந்த ரெண்டு சிங்களை விளையாடும் போது இதை விட அசிங்கமும் அவமானமும் ஒரு தமிழனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் தமிழெல்லாம் கலட்டி விடப்படுறான்? ஒருத்தன் கூட இல்லை, அஸ்வின் ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அஸ்வினையும் காணும், இப்போ எவனுமே இல்லை அந்த தமிழை. இதில் தோனி தரிசனம் கொடுக்குறாரு, மொரிசனம் கொடுக்குறாருங்கிறான். எப்படி தரிசனம் கொடுப்பான்? உண்மையிலேயே ஒரு மாநிலத்தில், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருப்பது தமிழகம். இப்படி தமிழகம் என்கின்ற ஒரு மாநிலத்தில் விளையாடும் போது ஒரு தமிழனுக்கு கூடவா வந்து தோனிங்கிற ஒரு கேப்டன் வந்து, ஏங்க ஒரு தமிழனை எடுக்கலாம் அப்படின்னு கூடவா சொல்ல மாட்டான். அஸ்வினை கூட தூக்கிட்டு நீ வேற ஒருத்தனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவன் ஏன் ஒரு தமிழனை வைக்கக்கூடாது? இருக்கிறவன் பூரா, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா, பார்க்குறவன் பூரா தமிழன். அரசியல்வாதிகள் பேரம் பேத்தி உட்பட எல்லாரும் வர்றாங்க. நிதியமைச்சர் வர்றாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் வர்றாரு, அவருடைய பேரனுக்கு பேரன் வர்றாரு, இவங்க எல்லாருமே இப்படி வரும்போது எல்லாரும் வர்றாங்க. அதற்கப்புறம் நீங்கள் செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமா நடிகர்கள் எல்லா செலிப்ரிட்டிஸும் வர்றானுங்க, எல்லாம் வந்து அங்கே தான் கடையாக கிடக்கிறானுங்க. இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, ஒரு பய குரல் கொடுக்கல. ஏன் இந்த அணியில் ஒரு தமிழன் கூட இல்லை அப்படின்னு சேர்க்கல? நீ என்ன தான் வந்து, நீ என்ன தான் தலையில் நின்னாலும் ஜார்க்கண்டில் பிறந்தவனை கொண்டாந்து தமிழ் நினைக்கிற முடியுமா? நீ வேணும்னா தலைன்னு சொல்லலாம், தருதலைன்னு கூட சொல்லிட்டுப்போம். ஆனால் ஒரு ஜார்க்கண்டில் பிறந்தவனை கொண்டாந்து தமிழ்நாட்டில் வச்சு இவன் ஒரு தமிழன் அப்படிங்கிறத நீ சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய இனத்தில் பிறந்தவனை மட்டும்தான், நம்மளுடைய இனத்தில் பிறந்தவனை தான் நம்ம தமிழன்னு சொல்ல முடியும். அவன்
இப்போ தோனி என்கின்ற ஒரு விளையாட்டு வீரர் வந்து எத்தனையோ உலக கோப்பைகள் வாங்கி கொடுத்துருந்தானோ அப்போலாம் ஒரு பெரிய மவுசு கிடையாது. ஆனால் இன்றைக்கி தான் சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு அணிக்கு விளையாடும் போது மட்டும்தான் இவன் வந்து ஒரு பெரிய ஒரு வீரனாகவே பார்க்கப்படுறான், இங்கே கிரிக்கெட்டினுடைய அவதாரமாகவே பேசப்படுறான். இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் தமிழர்களினுடைய அணியில் விளையாடுகின்றான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே தூக்கி வைத்து கொண்டாடப்படுகின்ற ஒருவனாக பார்க்கப்படுறான். இதுதான் தமிழர்களினுடைய நிலை. இன்றைக்கு தமிழர்கள் நினைத்தா எதையும் சாதிக்க முடியும், எதையும் செய்வாங்க தான். அதைத்தான் இன்றைக்கு ஜார்க்கண்டில் பிறந்தவனுக்கு கூட இவ்வளவு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டினுடைய வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜார்க்கண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு உல்லாச வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய தோனி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவன் எதையுமே செஞ்சது கிடையாது. அதை பற்றி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய போகிறானுங்க, இவனுங்க எல்லாம் ஒரு நடிகர்கள் என்பதை நீங்கள் உணரணும். சினிமாவில் இருக்கிறவன் நடித்து சம்பாதிக்கிறான், இவன் என்ன செய்கிறான், இவன் வந்து ஓடி சம்பாதிக்கிறான். ரெண்டு விடயங்கள் தான். இது மட்டுமல்ல, இன்னொரு விடயங்கள் வந்து நம்ம சொல்லும்போது ஒரு விளையாட்டினுடைய வாயிலாக ஒரு இனத்தை வந்து ஒரு இனத்தினுடைய பெருமையும் இருக்குது. அந்த இனத்தை கருவறுக்கக்கூடிய செயலையும் செய்யலாம். எப்படி ஸ்ரீலங்கா அணியில் வந்து ஒரு தமிழன் கூட இல்லை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அதுதான் விளையாட்டினுடைய கருவறு அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த இங்கே பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஊடக வளர்ச்சி இருக்குது, இவ்வளவு பேர் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அதிகமான ஆதரவு ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தான். இவ்வளவு பேர் இருக்கும்போதும் வட இந்திய மாநிலங்கள்லேருந்து கலமிறங்கி எல்லாரையும் வச்சு விளையாடுறானுங்க, சிங்களனுக்கு கூட வாய்ப்பு கொடுக்குறானுங்க, ஆனால் ஒரு தமிழனுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது ஏங்க இதை எவனும் கேட்கறது இல்லை அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே அரைவேக்காட்டுத்தனமான ஒரு நிலையில் இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. அதுதான் ஒரு ரன் அடிச்சுட்டு போனால் தோனி மாதிரி ஒரு ரன் எவனுமே உலகத்தில் அடிக்க முடியாதுங்கிறான். தோனி தரிசனம், ஐயோ ஒரு ரன் தரிசனம் பெரிய தரிசனம்ங்கிறான். இதில் எந்த இடத்துல இவனுங்களை பார்க்குறதுங்கிறதே எனக்கு ஒன்றுமே புரியலை. இவனுக்கு உண்மையில் கிரிக்கெட் தெரிஞ்சவனுங்களா, இல்லை இவனுங்க அரைவேக்காடுகளா, அற பைத்தியமா, இவனுங்களை எந்த பட்டியலில் சேர்க்கறது, இவனுக்கு சோத்த திங்கிறானுங்களா இல்லை வேறு எதையும் திங்கிறானுங்களா, எப்படிங்கிறது புரியாமலும் தெரியாமலும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. இதில் என்னப்பா உனக்கு என்ன பெரிய வைத்தறிச்சலா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆமாம், எனக்கு வைத்தறிச்சல் தான். ஒரு தமிழன் கூட இல்லாத ஒரு அணியை பார்க்கும்போது எனக்கு கேவலமாக இருக்குது. எல்லா அணியிலையும் தமிழன் கலக்கு கலக்குன்னு கலக்கிறான். இதில் மட்டும் ஒரு தமிழன் கூட இல்லை, ஒரு தமிழன் கூட இல்லை. இது உண்மையில் எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி தான். எல்லா அணியிலையும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். விஜய்சங்கர் அப்படிங்கிற ஒருத்தன் என்ன மாதிரி அந்த அணியை வந்து குஜராத் டைட்டன் தோல்வி பெற வேண்டிய அணியை எடுத்துக்கொண்டு போய் வெற்றி பெற வைச்சான். இப்படியெல்லாம் ஒன்று தமிழர்களினுடைய பங்கு இந்த ஐபிஎல்ல வந்து அதிகமாகத்தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறது தான் தெரியல. நம்ம கல்கட்டா அணியில் 2-3 தமிழர்கள் விளையாடுறானுங்க. எல்லா இன்றைக்கு அஸ்வின் வந்து நேர ராஜஸ்தானில் போய் விளையாண்டுட்டுருக்கிறாரு. இப்படி இல்லை, இதில் வந்து நான் இதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்பலை. நீங்கள் வற்புறுத்தி இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக முன்வைக்கல. என்னுடைய நோக்கம் என்பது ஒரு புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு தமிழக மாநிலம், ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்தினுடைய ஒரு வரலாற்று இனம், ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம். இந்த இனத்தில் இன்றைக்கு இந்த உலகம் வந்து இவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சத்தில் இருக்கும்போது ஏன் இந்த காலகட்டங்களையும் ஒரு தமிழனுக்கு கூட அதில் வாய்ப்பு இல்லை, ரெண்டு சிங்கரனை கொண்டாந்து தமிழக மண்ணிலே விளையாட விட்டுட்டு போகிறானுங்கன்னா அப்போ நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மங்களாக மாறிட்டோம், நம்மெல்லாம் செத்தாலும் நமக்கெல்லாம் வந்து இந்த இனம் நம்மளை மன்னிக்காது அப்படிங்கிறத தான் காட்டுது. இதில் விளையாட்டு விளையாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் விளையாட்டினுடைய வாயிலாக ஒரு இனத்தை கருவறுக்க முடியும், ஒரு இனத்தினுடைய பெருமையும் கொண்டு செல்ல முடியும். இதெல்லாம் இவனுங்களுக்கு சொன்னால் எங்கே புரிய போகுது, நம்மளை பைத்தியக்காரம்பானுங்க. இப்போ இதில் தெரியுது இவ்வளவு சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் இவ்வளவு பேர் ஆதரவு தெரிவிக்கிறானுங்களே, ஒரு பயலாவது ஏண்டா ஒரு தமிழன் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கிறானா? இன்னைக்கு வந்து எல்லாரும் போய் ஓபிஎஸ் உட்பட உள்ளே போய் உட்காந்து போய் இப்போ ஆட்டத்தை பார்த்துட்டு வராரு, பேசிட்டு வராரு. யா எவனுக்குமே வந்து ஒரு அறிவுங்கிறது இல்லை, அறிவு இல்லாத ஒரு ஜென்மங்களாக இன்னைக்கு தமிழகம் இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்து காட்டுது. ஏன் ஒரு தமிழன் ஒரு பயிலும் கேள்வி கேட்கல? இதை கேட்டு கேட்டு நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் அப்படி ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடத்துல இளைய தலைமுறைகளாகிய நீங்கள் சென்னைக்கு ஆதரவு அளித்தாலும் சரி அளிக்கவில்லை என்றாலும் சரி சிந்தித்து செயல்படுங்க. எங்கே தமிழன், சிஎஸ்கே அணியில் எங்கே தமிழன் என்று கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருப்போம். தமிழனாக வாழு, தமிழனாகவே ஆளு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாவற்றையும் எவனுக்கோ கொடுத்துட்டு நம்ம நடுத்தருள் நிற்கிறோம். மென்மேலும் இதே நிலை தொடர்போகுது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இழந்து தவிக்க போகிறோம். கவனமாக இருங்கள், எச்சரிக்கை. விளையாட்டினுடைய வாயிலாகவும் தமிழர்கள் கருவறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பது இதிலிருந்து முழுமையாகவே தெரிகின்றது.
நன்றி வணக்கம். நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம். சமூக ஆர்வலர்.